வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் ஐக்யூ சேனல். இதில் இன்றைக்கி நாம் ஆகஸ்ட்டோட இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட்னாலே ஃபஸ்ட்டு வீக்கே வந்து ஆகாங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெஸ்ட் ஃபீடிங் வீக் பண்ணுறாங்க. சரியா, ப்ரெஸ்ட் ஃபீடிங் வீக் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து ஆகஸ்ட்னாலே நமக்கு ரெண்டு டேஸ் வந்து நல்லாவே தெரியும். ஹிரோஷிமா நாகசாகி டே, ஓகேவா? ஹிரோஷிமா நாகசாகி டே, ஓகேவா? ஸோ வந்து இதான், இங்கே தான் நம்ம வந்து ஸ்டோரியவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டம் பண்ணுறாங்க எல்லா படத்துலையும், ஓகேவா? இவர் ஏழு கண்டத்தில் போராட்டம் பண்ணுறாங்க. ஆறு ஹீரோ ஏழு கண்டத்தில் போராட்டம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டம் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா கையை தூக்கி தானே போராட்டம் பண்ணுவாங்க. ஹேண்ட்லூம் டே. ஸோ ஹேண்டிலு ஏழு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஹேண்டிலு ஏழு, ஓகேவா? அவங்க எதுக்காகன்னு பார்த்தோம்னா குவிட் இண்டியா மூமெண்ட்டுக்காக தான் போராடுறாங்க. ஸோ குவிட்டு எட்டு, சரியா? குவிட்டு எட்டு, சரியா? இந்த குவிட் இண்டியா மூமெண்ட் வந்து 1942 வந்து பண்ணுறாங்க. இப்போ இந்த வருஷம் பார்த்தோன்னா 77வது அன்னியசரி வந்து இது பண்ணுறாங்க, ஓகேவா? நினைவு பண்ணுறாங்க. தென் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எல்லாருமே வந்து எதுக்காக அந்த குவிட் இண்டியா மூமெண்ட் பார்த்தோன்னா இண்டிஜினியஸ் பீப்புள்ஸ்க்காக தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ வந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ அந்த இண்டிஜினியஸ் பீப்புளும் சேர்ந்து தான் அதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க, ஓகேவா? அதுலேயே வந்து ஆகஸ்ட் 9 என்னென்னா நாகசாகி டே. நான் என்ன சொன்னேன், ஆல்ரெடி ஹிரோஷிமா நாகசாகி சேர்த்து சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த இதுலேயே ஏதோ லிங்க் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து ஹீரோ வந்து ஆறா ஹிரோஷிமா, ஸோ அதோட தலைகீழாக போட்டோம்னா நாகசாகி டே. ஸோ அதனால தான் அதை சொன்னது, ஓகேவா? தென் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இண்டிஜினியஸ் பீப்புள்ஸ்லாம் என்னென்னா நைட்டு மட்டையிடுறாங்க, சரியா? எப்படின்னா எனர்ஜி ஏற்றுறேன், என் வண்டிக்கு வந்து பெட்ரோல் போடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. குடிச்சிட்டு மட்டையிடுறாங்க, சரியா? ஒவ்வொருத்தரும் குடிச்சிட்டு மட்டையிடுறாங்க. ஸோ ஃபியூவல்னால என்ன சொல்லுவோம், வண்டிக்கு பெட்ரோலா? ஸோ ஒரு வண்டியில் ஒரு பெட்ரோல் டேங்க் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ ஓப்பன் பண்ணுறது ஒன்று தான் இருக்கும், சரியா? அந்த ஓட்டை, சரியா? அந்த ஓப்பன் பண்ணுறது ஓட்டைன்னு வச்சுக்கோங்க, 0 1 0. தென் வந்து என்னென்னா 12, சரியா? அந்த ஃபியூவல் ஊற்றிட்டு அந்த ஃபியூல் ஊற்றுற எல்லாமே யூத்தாக இருக்காங்க, சரியா? அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா குடிக்கிற எல்லாருமே யூத்தாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து யானை பலம் அவங்களுக்கு, சரியா? எப்படி இருக்குன்னா யானை பலம், ஓகேவா? 12 இன்டர்நேஷ்னல் யூத் டேனா ஆகஸ்ட் 12, சரியா? நேஷ்னல் யூத் டேன்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 12, ஓகேவா? இதில் பார்த்தோம்னா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த யூத் எல்லாமே என்ன தான் யானை பலமாக இருந்தாலுமே எங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் இல்லை, ஓகேவா? ஒரு கை இல்லை, அதாவது இடது கை கிடையாது, சரியா? அதனால அவங்க வந்து ஆர்கன் டொனேஷனுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க, யாராவது நமக்கு ஆர்கன் டொனேஷன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி, ஓகேவா? இது எப்படி இந்த 13 லிங்க் பண்ண போகிறோன்னு பார்த்தோம்னா ஒரு பாடியில் 4 பார்ட்ஸாக, அதான் 4 பார்ட்ஸ் மெயின் 4 இது, சரியா? கை கால், ஓகேவா? கை 2 கால் 2. ஸோ 4 இருக்கணும், ஒரு பாடியில் 4 இருக்கணும், சரியா? ஆனால் இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்டு போனதுனால ஒரு பாடியில் 3 தான் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? 13, சரியா? இவங்களுக்கு எப்படிப்பா லெஃப்ட் ஹேண்டு போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா காஷ்மீர் சண்டேல வந்து இவங்க வந்து ஒரு கையை இழந்துட்டாங்க, இடது கையை இழந்துட்டாங்க, ஓகேவா? ஸோ வந்து அதில் வந்து அவங்க காஷ்மீரில் சண்டை போட போயிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்பத்தில் அவங்களுக்கு கை இருந்திருக்கும். ஸோ அதனால 14, ஒரு பாடியில் 4, சரியா? 4 இது மெயின், 2 கை 2 கால், ஸோ 4, சரியா? பாகிஸ்தான் வந்து அன்னைக்கு தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ அன்றைக்கி தான் பாகிஸ்தான் பிரிஞ்சிச்சு, ஓகேவா? இந்தியாவும் வந்து அதுக்கு மறுநாள் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, சரியா? இந்தியா செலிப்ரேட் பண்ணுற இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுற 2 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நவ்ரோஸ் இயர்னு சொல்லி ஈரான் கேலண்டர் இயர்னு சொல்கிறாங்க, சரியா? நவ்ரோஸுங்கிறது ஒரு ஈரான் கேலண்டரில் நியூ இயர் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ அவங்க என்ன தான் தனியாக அந்த நியூ இயர் கொண்டாடினாலுமே எல்லா கேலண்டர்லேயும் ஒரு வாரத்துக்கு 7 தான்ப்பா அப்படிங்கிறாங்க, ஓகேவா? எல்லா கேலண்டர்லேயும் ஒரு வாரத்துக்கு 7, ஸோ 1 7, சரியா? தென் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நியூ இயர் கொண்டாடுறப்ப எல்லாருமே என்னது அவங்களும் மனுஷங்க தானே, சரி? அப்போ அவங்களும் நியூ இயர் தனியாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறாங்க, சரியா? என்ன தான் நீங்கள் தனியாக நியூ இயர் கொண்டாடினாலும் நீங்களும் மனுஷங்க தான் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க செலிப்ரேஷனில், சரியா? ஃபோட்டோகிராஃபி டே, சரியா? ஒரு ஃபோட்டோவுக்கு 10 தான்ப்பா நிற்க முடியுங்கிறாங்க, சரியா? ஒரு ஃபோட்டோவுக்கு 10 தான்ப்பா நிற்க முடியும்னோடனே அங்கே இருக்கிறதே 10 தான் இருக்காங்க, சரியா? அப்படி இருக்கப்ப எல்லாருமே ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தாங்கன்னா யாருமே வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாதுங்கிறதுனால அந்த 10 வந்து ஒருத்தர் வந்து முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. அப்போ மிச்சம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 9 இருப்பாங்க, சரியா? 19, ஓகேவா? அவர் ஃபோட்டோ எடுத்துட்டுக்கப்ப அவருக்கு அவரோட 2 ஓட்டை போட்டுருது, கொசு வந்து கடித்து ஓட்டை போட்டுருது, சரியா? அதாவது 2 ஓட்டை போடுறதுக்கு வந்து 0, ஸோ 20, சரியா? ஓட்டை போட்டு என்ன பண்ணுதுன்னா சத்தை குறைச்சிருது, ஓட்டை போட்டதுனால சத்து குறைஞ்சிருது, சரியா? அந்த சத்தை குறைச்சது வந்து யாருன்னு பார்த்தோன்னா ராஜீவ்காந்தி, ஓகேவா? ஸோ அவருக்கு தான் அந்த கொசு கடிச்சிருக்கு, சரியா? ஸோ வந்து அவர் இறந்துட்டார் அன்றைக்கி தான், சரியா? சத்பாவனா திவாஸ் டே வந்து அன்றைக்கி தான், சரியா? ராஜீவ்காந்தியோட ரிமெம்பரன்ஸ் டே, ஓகேவா?
தென் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொசு வேலையெல்லாம் இந்த டெரரோட வேலை தான் அப்படின்னு சொல்லி சீனியர் சிட்டிசன் சொல்கிறாங்க. சரியா, இந்த கொசுவோட வேலையெல்லாம் டெரர் தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துருப்பாங்க, டெரரிசம் தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னா சீனியர் சிட்டிசன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி வந்து இந்த ரிலீஜியன் பிரச்சனைக்காக போராடுறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி நாட்டில் வந்து ரெண்டு ரெண்டு ரிலீஜனுக்கு இடையில் சண்டை போயிட்டுருக்கு. ஸோ வந்து அதை வந்து தடுக்கணுங்கிறதுக்காக அவங்க ஆல்ரெடி போராடிட்டு இருக்காங்க. யாருன்னா சீனியர் சிட்டிசன்ஸ். சரியா, அந்த மாதிரி ரிலீஜியன்ஸ் சண்டை போயிட்டுருக்கப்போ அப்போ என்ன பண்ணுவாங்க, யாரையாவது யார் வந்து அடிமைப்படுத்துவாங்க. ஸோ வந்து ஸ்லேவ் ட்ரேடு. சரியா, ஸ்லேவ் ட்ரேடு வந்து 23, ஸ்லேவ் ட்ரேட் அண்ட் அபாலிஷன். அபாலிஷன்னா தடுக்கிறது, அதான் ஒழிக்கிறது. சரியா, ஸோ வந்து இதை அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அடிமைப்படுத்திருப்பாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்ணை நோண்டிட்டாங்க. சரியா, 14 நாளைக்கு கண்ணு தெரியாத அளவுக்கு கண்ணை நோண்டிட்டாங்க. சரியா, ஸோ வந்து இதில் வந்து பெண்கள்லாம் தனியாக வேறுபாடு காட்டாமல் அவங்களே வந்து ஈக்குவலாக வந்து ஆண்களை எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி பெண்களையும் கொடுமைப்படுத்திருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உமன்ஸ் ஈக்குவாலிட்டி டே, ஓகேவா, 26. இந்த 26 உமன்ஸ் ஈக்குவாலிட்டியோட எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து மார்ச் எயிட்டு வந்து உமன்ஸ் டே கொண்டாடுவோம் இல்லையா. ஸோ வந்து 8 ஆகுது. ஸோ இங்கே வந்து 26. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினோம்னா 2 + 6 = 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க வந்து இந்த ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 29ஆம் தேதி வந்து விளாட்டாக நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுறாங்க. சரியா, இந்த மனுஷங்க மேலே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டெரர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா விளாட்டாக நியூக்ளியர் டெஸ்டிங் பண்ணுறாங்க. நியூக்ளியர் டெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ். சரியா, அந்த விளாட்டாங்கிறது ஸ்போர்ட்ஸ். சரியா, ஸோ இந்த நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேவை வந்து யாரோட நினைவாக கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம்னா, தயான் சந்தோட பர்த்டே தான் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே. ஓகேவா, அவர் யாருன்னு பார்த்தோன்னா ஹாக்கி லிஜெண்ட். ஓகேவா, ஒரு ஹாக்கி பிளேயர். சரியா, ஹாக்கி விசார்டுன்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ வந்து இந்த மாதிரி அவங்க 29 நாள் விளாட்டு இந்த நியூக்ளியர் டெஸ்ட்டு வச்சு விளாண்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, 30 நாள் மாத கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓடிடுறான், எங்கேயோ எங்கிட்டோ டிஸப்பியர் ஆகிட்டான். சரியா, இதுதான் ஸ்டோரி. ஓகேவா, திரும்பியும் சொல்கிறேன், ஒரு டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட்னா என்னென்னா ஃபஸ்ட்டு ஆஹான்னு சொல்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணுறாங்க. சரியா, ப்ரெஸ்ட் ஃபீடிங் வீக்கு 1 to 7 மொதல் வாரமே. அடுத்து வந்து ஹிரோஷிமா நாகசாகி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ ஆகஸ்ட்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதான் ஞாபகம் வரும். சரியா, 6 ஹீரோ 7 கண்டத்துக்கு போய் கையை தூக்கி போராட்டம் பண்ணுறாரு. சரியா, ஹேண்டை தூக்கி போராட்டம் பண்ணுறாரு, குவிட் இந்தியா. சரி, ஹேண்டில் 7 குவிட்டு 8. சரியா, இவங்க வந்து யாருக்காக போராட்டம் பண்ணுறாங்கன்னா பழங்குடி மக்களுக்காக. ஓகேவா, இண்டிஜினியஸ் பீப்புள்னா பழங்குடி மக்கள், அவங்களுக்காக போராட்டம் பண்ணுறாங்க. சரியா, இந்த நாகசாகி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, ஹிரோஷிமா நாகசாகி ரெண்டுமே சேர்த்து சொல்கிறதுனால அப்போ அதுக்கு ஏதோ லிங்க் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஹிரோஷிமாவோட தலைகீழாக இருக்கிற டேட்டு தான் வந்து நாகசாகிக்கு வரும். ஸோ ஹிரோஷிமா 6, நாகசாகி 9. சரியா, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ வந்து நைட் என்ன பண்ணுறாங்கன்னா சரக்கடிச்சிடுறாங்க. சரியா, எனக்கு வந்து பெட்ரோல் வேணும்ப்பா, இதுக்கு மேலே வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் போகணுங்கிறதுக்காக பெட்ரோல் ஊற்றுங்க அப்படிங்கிறாங்க. சரியா, அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரே பெட்ரோல்னால என்ன சொல்லுவோம், பெட்ரோல் டேங்க்கு ஒன்று தான் இருக்கும் வண்டியில். ஸோ 1 0. சரியா, அந்த பெட்ரோல் டேங்க் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த ஓட்டையும் ஒன்று தான் இருக்கும், 0. சரியா, அடுத்து வந்து இந்த பெட்ரோல் அடிக்கிறாங்க அந்த யூத்து. சரி, அந்த பெட்ரோல் யார் அடிக்கிறான் பார்த்தா யூத் அடிக்கிறாங்க. யூத்து வந்து 1-2 யூத் அடிக்கிறாங்க, எல்லாருமே அடிக்கல, 1-2 யூத் அடிக்கிறாங்க. சரியா, சரக்கு அடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா யூத்துனாலே யானை பலம். சரியா, அவங்களுக்கு என்னென்னா அந்த சரக்கடிச்சோடனே யானை பலம் வந்துருச்சு. ஓகேவா, வந்த உடனே என்ன தான் அவங்க சரக்கடிச்சு யானை பலம் வந்தாலுமே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கை இல்லை. சரியா, என்ன கை இல்லைன்னா லெஃப்ட் ஹேண்ட் இல்லை, இடது கை இல்லை. சரியா, ஸோ வந்து அவங்க ஆர்கனுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆர்கன் யாராவது நமக்கு டொனேட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து 13, இந்த 13 எப்படி இதோட லிங்க் பண்ணலான்னு பார்த்தோன்னா, ஒரு பாடியில் 4 மெயினாக இருக்கணும். என்னதுன்னா 2 கை 2 கால், ஸோ 4. ஸோ லெஃப்ட் ஹேண்டு போயிருச்சு அவங்களுக்கு, அதனால் அவங்களுக்கு என்னவாக இருக்கும், 3 இதாக இருக்கும், 1 கை 2 கால் இருக்கும். ஓகேவா, இது எப்படி போச்சு அப்படின்னு பார்க்குறப்ப காஷ்மீரில் சண்டை போடுறப்ப போச்சு அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ வந்து எப்படின்னா 14. சரியா, சண்டை போடுறப்ப 4 இருந்திருக்கும்ல, 2 கையும் 2 காலும் இருந்திருக்கும்ல. ஸோ வந்து அன்றைக்கி தான் வந்து பாகிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ் டேவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா, தென் வந்து அதுக்கு மறுநாள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே. தென் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினா 2வது நாள். ஓகேவா, 15னா அவங்க 17 அதாவது இப்போ ஆகஸ்ட் 17 என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரானோட கேலண்டரில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஈரானியன் கேலண்டரில் நியூ இயர் நவ்ரோஸ் ஜாம்சத்தி நவ்ரோஸ். ஓகேவா, ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன தான் அவங்க தனியாக ஒரு டேட்டில் அதாவது தனியாக அவங்க கேலண்டரில் நியூ இயர் கொண்டாடினாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லார் கேலண்டர்லேயும் ஒரு வாரத்தில் 7 நாள் தான் அப்படிங்கிறாங்க. 17 ஓகேவா, ஒரு வாரத்தில் 7 நாள் தான் அப்படிங்கிறாங்க.
தென் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன தான் நீங்கள் தனியாக நியூ இயர் கொண்டாடி ஒரு வாரத்தில் ஏழு நாள் நீங்கள் பேசினாலும் நான் நீங்களும் ஒரு ஹியூமன்ஸ் தானே, ஸோ செலிப்ரேட் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ செலிப்ரேஷன் பண்ணுறப்போ ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்களா? ஸோ ஃபோட்டோ எடுக்கிறப்ப பார்த்தோம்னா மொத்தம் வந்து ஒரு ஃபோட்டோக்கு 10 பேர் தான் வந்து போஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோ கவர் ஆகுங்கிறாங்க. சரியா? அப்படி இருக்கிறப்ப வந்து மொத்தமே அங்கே 10 பேர் தான் இருக்காங்க செலிப்ரேட் பண்ணுற இடத்துலையே. சரியா? அப்படி இருக்கிறப்ப 10 பேருமே போஸ்ட் கொடுக்க முடியாது இல்லையா, அப்படின்னா யாருமே ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறார், மிச்சம் 9 பேரை ஃபோட்டோ எடுக்கிறார். சரியா? அந்த ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கப்ப ரெண்டு கையில் ஓட்டை போட்டுருது, கொசு வந்து கடித்து ஓட்டை போட்டுருது. வேர்ல்டு மஸ்கிட்டோ டே, ஓகேவா? அந்த மாதிரி ஓட்டை போடுறது வந்து 0. சரியா? ரெண்டு கைங்கிறது 2-0 ஓட்டை போட்டுருச்சு. சரியா? ஸோ அந்த மாதிரி போடுறப்ப சத்து குறைஞ்சிருச்சு. சத்து குறைஞ்சதுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்மோன்ஸ் பாதிக்கப்படுது. சரியா? அந்த ஹார்மோன்ஸ் யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா ராஜீவ்காந்திக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ அன்றைக்கி தான் ராஜீவ்காந்தியோட ரிமெம்பரன்ஸ் டே, ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து இது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இடையில போகுது. சரி? ஆல்ரெடி வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து டெரருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகனா ரிலீஜியன் சண்டைக்காக. ரெண்டு ரெண்டு ரிலீஜியன் அடிச்சுக்கிறாங்கப்பா, இப்படிலாம் இருக்கவே கூடாது நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அவங்க அதுக்காக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. சரியா? ஏன்னா இந்த ரிலீஜியன் சண்டையை மெயினாக டெரரிசம்னால தான் கொண்டு வராங்க, ஓகேவா? அடுத்து என்னென்னா அந்த ரிலீஜியன் சண்டை வந்துருச்சு, அப்போ வந்து ஒருத்தன் வந்து பெரிய ஆள் இன்னொருத்தன் சின்ன ஆளுன்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்களா. ஸோ வந்து அடிமைப்படுத்துகிறாங்க, ஸ்லேவ் ட்ரேடு, ஓகேவா? ஸ்லேவ் ட்ரேடுங்கிறத அடிமைப்படுத்துகிறாங்க. ஸோ அதை ஒழிக்கணுங்கிறக்காக தான் அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடிமைப்படுத்துகிறாங்களா, ஸோ வந்து அந்த அடிமைப்படுத்துகிறவங்க எல்லாத்துக்குமே கண்ணன் நோண்டிடுறாங்க, ஐ டொனேஷன். சரியா? 25 செப்டம்பர் 8 வரை. தென் நெக்ஸ்ட்டு வந்து 26 உமன்ஸ் ஈக்குவாலிட்டி. இதில் வந்து பெண்களை மட்டும் தனியாக பாகுபாடு பார்க்காம அவங்களையும் சேர்த்து ஈக்குவலாகவே கண்ணை நோண்டி விட்டாங்க. சரியா? இதே உமன்ஸ் ஈக்குவாலிட்டி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தா, 26 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தோம்னா மார்ச் 8 சொன்னோன்னா, ஸோ வந்து 2+6=8. சரியா? ஸோ இந்த உமன்ஸ் ஈக்குவல்னோடனே இவங்க எல்லோரும் மேலே என்ன பண்ணுறாங்கன்னா நியூக்ளியர் டெஸ்ட் நடத்துகிறாங்க. சரியா? விளையாட்டுத்தனமாக பண்ணுறாங்க, நியூக்ளியர் டெஸ்ட் நடத்துகிறாங்க. அது ரொம்ப ஆபத்தானது, பட் இருந்தால் என்ன பண்ணுறாங்க, விளையாட்டுத்தனமாக பண்ணுறாங்க இது எல்லாத்தையும், ஸ்போர்ட்ஸ் டே, ஓகேவா? கடைசியில் இந்த எல்லாத்தையும் இந்த 29 நாள் டெஸ்ட்டு விளாண்டு பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 30வது நாள் ஓடிடுறாங்க. சரியா? 30வது நாள் எங்கேயோ ஓடிடுறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து ஆகஸ்ட்டோட இம்பார்ட்டன்ட் டேஸ் இதான் ட்ரிக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 2-3 times வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இந்த ஸ்டோரியை கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அதே மாதிரி இந்த வீடியோவோட PDF வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.